எஸ்.ஆர்.ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்துக்கு சென்ற திமுக தாம்பரம் எம்எல்ஏ எஸ்.ஆர்.ராஜா அந்நிறுவன நிர்வாகிகளை ஆபாசமாக பேசுவதுடன் கை கால்களை உடைத்து விடுவதாக பேசியுள்ளார். இதுகுறித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எஸ்.ஆர்.ராஜா மீது நடவடிக்கை எடுக்க மக்கள் நீதி மய்யம் கட்சியானது வலியுறுத்தியிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தனியார் நிறுவன நிர்வாகிகளை மிரட்டிய எஸ்.ஆர்.ராஜா மீது நடவடிக்கை எடுக்க மக்கள் நீதி மய்யம் கட்சியானது வலியுறுத்தியிருக்கிறது. தனியார் நிறுவன நிர்வாகிகளை மிரட்டிய எஸ்.ஆர்.ராஜா மீது நடவடிக்கை எடுக்க மக்கள் நீதி மய்யம் கட்சியானது வலியுறுத்தியிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பொறுப்புமிக்க சட்டப்பேரவை உறுப்பினர் தனியார் நில குத்தகை விவகாரத்தில் பஞ்சாயத்து பேச சென்றதும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினரை மிரட்டுவதும் ஏற்கத்தக்கதல்ல என்றும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருந்திருக்கலாம் என்றும் திமுக எம்எல்ஏ மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சியானது வலியுறுத்தியிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தனியார் நிறுவன நிர்வாகிகளை மிரட்டிய திமுக எம்எல்ஏ எஸ்.ஆர்.ராஜா மீது நடவடிக்கை எடுக்க மக்கள் நீதி மய்யம் கட்சியானது வலியுறுத்தியிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்திற்கு சென்ற திமுக தாம்பரம் எம்எல்ஏ எஸ்.ஆர்.ராஜா அந்நிறுவன நிர்வாகிகளை மிரட்டியதாக கூறி அவரை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சியானது வலியுறுத்தியிருக்கிறது. ஆளும் கட்சி நிர்வாகிகளின் தாக்குதல் மிரட்டல்கள் தொடர்வதாகவும் மக்கள் நீதி மய்யம் கட்சியானது கூறியிருக்கிறது. அவர் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியானது வலியுறுத்தியிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாம்பரம் திமுக எம்எல்ஏ எஸ்.ஆர்.ராஜா தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.